இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து தண்ணி வந்து கீழே வடிஞ்சிட்டே இருக்குது. இதான் இந்த இதில் உள்ள கம்ப்ளைண்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கும் வடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி வந்து இதை வந்து சரி பண்ணலாம், இதை வந்து எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே இருக்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அப்படி யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருங்க. முதல்ல மேலே இருக்க அந்த இது வால்வை வந்து அடைச்சிடுங்க. இந்த வால்வை அடைச்சிக்கிட்டு இங்கே இதை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல, இந்த தண்ணி டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு பிளாஸ்டிக் பின் மாதிரி இருக்கும், அந்த ரெண்டு பிளாஸ்டிக் பின்னை வந்து நீங்கள் வெளியே எடுத்துடணும். பாருங்கள் இப்படி உருவினாலே போதும் வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ரெண்டு சைடும் இருக்கும், ரெண்டையும் உருவிடணும். நீங்கள் ரெண்டையும் உருவி எடுத்துக்கிட்டு இதோட மேல் பாகம், அதாவது இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடியை வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டா ஓப்பன் ஆகுனா இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து தண்ணி வரக்கூடிய வால்வு, இந்த வாசு வழியாக பாருங்கள், இந்த வாசு வழியாக தண்ணி உள்ளோடு இந்த சைடோடு உள்ளே வரும். இது நிறைஞ்சிது அப்படின்னா, நிறைஞ்ச அளவுக்கு மீறி அதிகமாக வருதுன்னா இந்த சைடோடைய ஹோல் வழியாக கீழே வெளியே வந்துடும். இப்போ பாஞ்சிட்டு இருக்குது, அதிகமான தண்ணினால தான் கீழே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நம்ம இதை உள்ளே பாருங்கள், இதில் ஒரு பால் மாதிரி பலூன் மாதிரி கிடக்கும். என்ன இதுதான் வந்து அளவுக்கு அதிகமான தண்ணி வந்தால் அதை வந்து அளவோடு கட்டுப்படுத்தக்கூடிய இது. இது மேலே கரெக்டாக தண்ணி மேலே வர வரும்னா இது கீழே இருந்து மிதந்து மேலே வர வரும். வந்தோம்னா இந்த பாயிண்ட்டில் வந்து அழுத்தம் அழுத்தினோம்னா இங்கே இருக்க வால்வு வந்து ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் இந்த ப்ரொசீஜரு. ஆனால் வந்து இதில் என்ன பண்ணால் மேலே வந்த அப்புறம் இது வந்து ஸ்டாப் ஆகலை. அப்போ இதுக்குள்ளே ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ரப்பரை தான் நம்ம இப்போ கலெக்டி சரி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க, அதை திருக்கி வெளியே எடுத்துருங்க, மூடி மாதிரி இருக்கும். எல்லோருக்கும் இதுலேயும் வந்து டேங்க்ல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சிலவங்களுக்கு சின்னதாக இருக்கும், கொஞ்சம் சிலவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். உள்ள ரப்பர் வந்து வேரியேஷன் வரும், அதை பார்த்துக்கணும். நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் இந்த பிளாஸ்டிக் அந்த ரவுண்டாக இருக்குல்ல, இது செட்டோடி அப்படியே வெளியே எடுத்துடலாம். பார்த்துடுங்க, பாருங்கள் இது தண்ணியை அப்படியே வெளியே எடுத்துடலாம். அப்புறம் நம்மளுக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரப்பர் வந்து கீழே விழுந்து கிடக்குது. என்ன பார்த்துருங்க, இந்த இதுதான் ரப்பரு, இது வந்து பிஞ்சி கீழே விழுந்து கிடக்குது. இது வந்து இந்த அளவு பெருசாக இருக்கும். இது வந்து நல்லாவே பொடிஞ்சிருச்சு, ரொம்ப பழசாகனால பொடிஞ்சு கையோடு வருது பாருங்கள். நாம் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது புதுசு வந்து பைப்பு கடைகளில் வந்து கிடைக்கும். இந்த ரப்பர் அளவை கொண்டு போய் காமிச்சாலே போதும். நீங்கள் இதை கலத்துனீங்களா, இதை கொண்டு போனாலே போதும். இதுக்குள்ளே வச்சு பார்ப்பாங்க, இந்த அளவை பார்த்து இந்த சைஸுக்கு எது சரியாக இருக்குமோ அது தருவாங்க. அது கொண்டு வந்து உள்ளே வச்சு மாட்டிட்டாலே போதும். நாம் இது எப்படி இதை பண்ணலாம்னா, இதை புதுசு வாங்குறது இல்லை, இந்த பிளாஸ் இந்த ரப்பரை வந்து இந்த இதில் வச்சு ஒட்டுற போகிறோம். ஒட்டுனாலே போதும் இது கரெக்டாக ஒர்க் ஆயிரும். இது எப்படி ஒட்டலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பை கலத்திட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபெவி குவிக்கை வச்சு இந்த ரப்பரை வந்து இதில் ஒட்ட போகிறேன். எப்படின்னு பாருங்க, இப்போ நான் இதில் ஃபெவி குவிக் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் வந்து வைக்க போகிறேன். வச்சுக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் வந்து அதில் ஒட்டுனாலே போதும்.
பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கில் இந்த ரப்பரை வந்து இப்போ ஒட்டிட்டேன். இனிமேல் நம்ம இதை அங்கே கொண்டு மாட்டிடலாம். இந்த ரப்பர் வந்து எப்படி வரும்னா, இந்த இதோட இதில் வந்து எப்படி மாட்ட வேண்டி வரும் நேரங்களா, இதில் இதில் தான் வரும். இது பார்த்துருங்க பார்த்துருங்க, இந்த மாதிரி செட்டப்பில் வரும். ஓகே, இப்படி மாட்டிக்கிட்டு அங்கே கொண்டு இதை மாட்டி வைக்கணும். பாருங்கள், நம்ம இந்த செட்டப்பை வந்து இதுக்குள்ளே சென்டரில் உள்ளதில் வச்சு பாருங்கள், இதோட ஸ்க்ரூ வந்து மேல் பகுதியில் வர மாதிரி இதை மாட்டணும். இதை ஃபுல்லாக டைட்டாக திருக்கி வச்சுக்கிட்டு வால்வை ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். தண்ணி நிறையட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேல் மட்டும் வர ஆயிடுச்சு. நம்ம தண்ணி நிறைஞ்சிட்டு, ஆனால் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே வடியவே இல்லை. பார்த்துருங்க, உங்களுக்கு அப்படியே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இருக்கு அப்படி அப்படின்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்க ஒரு ரப்பர் மாற்றணும். அப்படி ரப்பர் மாற்றுங்கன்னா அதுலேயே தூக்கி அப்படி ஒட்டி வச்சுட்டாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லைட்டாக திருக்கி வச்சுடுங்க. அப்போ ஒவ்வொரு சொட்டு லைட்டாக வருது அப்படின்னா திருக்கி வைங்க. அப்படி ஒன்றுமே வரல, பர்ஃபெக்ட் ஆகிடுனா அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை வருது அப்படின்னாலும் சுற்றி வச்சுருங்க. அப்புறம் ஒருவேளை தண்ணியே இங்கேருந்து வர்றல அப்படின்னா இதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், இல்லை தண்ணி நம்ம பைப்பில் இருந்த இந்த பைப்பு இருக்குல்ல, இந்த பைப்பை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதில் தண்ணி பாயலை அப்படின்னா இதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணால் அங்கே தண்ணி பாயும். ஒருவேளை மறுபடியும் இங்கே ஓவர் ஃப்ளோ ஆகி மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி கீழே சுட்டு சுட்டால் கொஞ்சமாக கொஞ்சமாக வெளியே வருது அப்படின்னா இதை வந்து டைட் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக பார்த்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணி விடுங்க, இது சரியாயிரும். இவ்வளோ தான் இதில் உள்ள ட்ரிக்கு. மறுபடியும் இதை மறுபடியும் மேல் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணுறதுல ஒரு 2 பின் உண்டு, அந்த 2 பின்னையும் போட்டுருங்க. ஓகே, எம்மா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி உங்கள் பாத்ரூம்லேயும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து இந்த மாதிரி டேக்கில் தண்ணி ஒடிஞ்சிட்டு இருக்குதுன்னா நீங்களும் இதை மாதிரி சுலபமாக இதை வந்து சரி பண்ணிடலாம். இதுக்கு வேறு ஆள் தான் வந்து சரி பண்ணணுங்க அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும்.